நாட்டில் மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜன் பற்றாக்குறை எதுவும் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சமூக வலைதளம் மூலம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விளக்கம் அளித்து வருகிறார். இதன்படி சமூக வலைதளங்களில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நேற்று பதிலளித்த அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், நாட்டில் நாள்தோறும் 6400 டன் அளவுக்கு ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். தேவை அதிகரித்தால் அதற்கேற்ப உற்பத்தியை அதிகரிக்கவும் இந்தியா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜன் தேவை குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவதாகவும் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். மாநில அதிகாரிகளுடன் அடிக்கடி காணொலி மூலம் மத்திய சுகாதார அமைச்சகம் ஆலோசனை நடத்தி அடிமட்ட அளவில் மருத்துவ ஆக்ஸிஜன் தேவை மற்றும் விநியோகம் குறித்து கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 1,02,000 மருத்துவ ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை மத்திய அரசு விநியோகித்துள்ளதாகவும் ஹர்ஷ்வர்தன் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.